உறுதிபூசல் பெறுகின்ற பிள்ளைகள் மட்டும் எழுந்திருங்கள். மெழுகுவர்த்திகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஞானஸ்தானத்திலே திருமுழுக்கிலே உங்களுடைய பெற்றோர் ஞான பெற்றோர் விசுவாச அறிக்கை செய்தார்கள். அந்த விசுவாச அறிக்கையில்தான் நீங்கள் திருமுழுக்கு பெற்றீர்கள். இப்பொழுது நீங்கள் ஓரளவு விவரம் தெரிந்த பிள்ளைகளாக வளர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்களே இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கப் போகின்றீர்கள். ஆகவே தந்தை மகன் தூய ஆவியில் நம்பிக்கை கொள்வதாகவும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் அதன் போதனைகளையும் கடைப்பிடிப்பதாகவும் நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டும். விட்டு விடுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது விட்டு விடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். கவனிங்க, விட்டு விடுகிறோம்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருவரும் சொல்வதாக விட்டு விடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். நம்புகிறீர்களா என்று கேட்கும் பொழுது நம்புகிறேன் என்று பதில் சொல்ல வேண்டும். சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாயக் கவர்ச்சிகளையும் விட்டுவிடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாயிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோல் நின்று உயிர் தொடர்ந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்போருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? அன்று பெந்தகோஸ்தே விழாவின் போது திரு தூதர்களுக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்காக சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிரிழப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது நாங்கள் நானும் குருக்களும் இணைந்து உங்கள் மீது கரங்களை நீட்டி தூய ஆவியாருடைய வரங்களை கொடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே நீங்களும் பக்தியாக இந்த ஜெபத்தை கேட்டவர்களாக முழுமையாக தூய ஆவியினுடைய கொடைகள் உங்கள் மீது பொழியப்பட ஜெபியுங்கள். எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்து நின்று விடுவித்து புதுப்பிறப்பு அளித்து துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியறளும். ஞானமும் மெய்யுணரும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தரளும். தெய்வ பக்தியின் ஆவியாரால் இவர்களை நிரப்பியறளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் மெழுகுவர்த்திகளை அணைத்து விடுங்கள். இப்பொழுது ஒவ்வொருவராக நீங்கள் என் முன்னால் வந்து முழங்கால் படியிட, நான் திரு எண்ணெய் பூசி உங்கள் பெயரை சொல்லி பரிசுத்தாவின் கொடையை பெற்றுக்கொள், பரமதந்தையின் உன்னத கொடை அவரே என்று சொல்வேன். நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஆமென் என்று சொல்ல வேண்டும். உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நான் சொல்லும் பொழுது உமக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும். சரியா? பக்தியோடு நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக.
யெகோவா ஜெர்சன் பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள். பரமதேவன் உன்னத கூட அவரே ஆமென். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. யாஸ்மின் பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள். பரமதேவன் உன்னத கூட அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. படைப்பாக மாற வேண்டும். வாழ்வனும் திரிந்து வீண்புற போல திரும்பி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கரை அருவாவங்கள் அப்படி நடக்கணுமே. நதி கரை அனுபவங்கள் அப்படி நடக்கணுமே. அப்படி இங்கு நடக்கணுமே. வானம் திறந்த பின் போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறு ரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறு ரூபமாக மாற வேண்டும். வழிகாட்டும் புது வழிவோட்ட
பரமாத்மா உணரக்கூடிய அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. நிக்கோலின் பிரின்சிப் கிறிஸ்தாவின் புத்திரை பெற்றுக்கொள் பரமாத்மா உணரக்கூடிய அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. டேனியல் கிறிஸ்தாவின் புத்திரை பெற்றுக்கொள் பரமாத்மா உணரக்கூடிய அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக.
வல்லமையால் என்னை நிறைத்து நீராளவே செய்யும். மாறும் தூய ஆவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். Oh.